ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ് യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 10/9/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. அதிகாலை 12:08 பின்பு பிரதமை. இரவு 10:16 பின்பு துவிதியை ஆரம்பிச்சிருந்தங்க. நட்சத்திரம் பூரம். காலை 7:21 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். பிறப்பு எண் 1, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து அமாவாசை யோகத்தோடும், அதே சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும், அதே புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இன்றைய நாளில் பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோக பலன் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PN. கலையான தோற்றமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியவான்களின் சந்திப்பால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா, அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை மதித்து, அதாவது புதிய பழக்க வழக்கங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நாடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி, அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்பு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வரும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. திடீர் பிரபல்யமும் திடீர் வருமானங்களும் திடீர் வெளியூர் பயணங்களும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CR.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய உயர்வான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே புதச்சந்திர யோகமும் புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு அமையும். ஏற்கனவே உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் சன்மானமும் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கோயில் திருப்பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நீண்ட நாள் கனவு ஒன்று இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் US. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகமும் உபஜய லாபஸ்தானத்தில் புதச்சந்திர யோகமும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையின் பெயரில் பிரிந்த குடும்பங்கள் இன்று ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZI. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகமும் அம்மாவாசை யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த வாலிபர்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YH. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம், புதாத்திய யோகம், அமாவாசை யோகம், லாபஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால அமைதியோடு செயல்பட்டால் மிகுதியான தன லாபங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GB. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அமாவாசை யோகம், புதச்சந்திர யோகம், புதாத்திய யோகம், ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று, ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தான சுக்கர பகவான் ஆட்சி பெற்று, குரு சுக்கர யோகம் இந்த மாதிரியான யோக அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OD. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில்
சந்திர பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து முப்பெரும் யோகத்தோடு இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியமும் ஒரு சில பேருக்கு அமையும். லாபஸ்தானத்தில் ஜென்ம ராசியதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றம் காணக்கூடிய மாற்றம் காணக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் எடுத்துக்கக்கூடிய கேள்வி, மனோபயம் நீங்க என்ன பரிகாரம் அல்லது என்ன வழிபாடு? இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறு பயம் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, விவரம் தெரிந்த ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சிறு பயம் ஏற்படுதுங்கிறது தான் உண்மை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு. இந்த காலத்தில் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு கூட தேவையில்லாத மனோபயம் உருவாகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அது கல்வியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், மோதலாக இருக்கலாம், பல்வேறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் சிறு பயம் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி வாழ்க்கையில் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை, சிறு பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நேரத்தில் பயமாக இருந்தால் பரவாயில்ல, அநேக நேரங்களில் பயம் ஏற்படுது, மனோபயம் ஏற்படுது அப்படின்னா அது தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இன்றைய நாளில் அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோபயம் அடிக்கடி மனோபயம் உள்ளவங்க மனோபயம் ஏற்படுறவங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று, அதாவது பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வத்து கோயிலுக்கு அம்மன் கோயிலில் பௌர்ணமி அதாவது மாலை நேரத்தில் பௌர்ணமி அன்றைக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. இந்த பௌர்ணமி நாட்களில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு பால் வாங்கி கொடுத்து அந்த பாலாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பால் அம்மனுக்கு ஊற்றும் பொழுது அம்மனுடைய முகத்தை அந்த பாலாபிஷேகத்தை பார்த்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை, எனக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய மனோபயம் விலகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேண்டுதலாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய மனோபயம் கண்டிப்பாக விலகிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க கொடுக்குற தைரியத்தை விட, பெற்றவங்க கொடுக்குற தைரியத்தை விட தெய்வ விக்கிரகம் கொடுக்கக்கூடிய தைரியம் மிக அதிகம், மிக வலிமை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பௌர்ணமி பூஜையில் மாதா மாதம் கலந்து உங்களுடைய மனோபயம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம்.